நீங்கள் ராமாயணத்தை படித்தால், மகாபாரதத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால், நீங்கள் விரும்பியபடி பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதாகும். நீங்கள் ராமாயணத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் ராமின் தந்தைக்கு எத்தனை மனைவிகள் என்று பார்த்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் காணப்பட்டனர். அதேபோல் கிருஷ்ணனை பொறுத்தவரை நீங்கள் மகாபாரதத்தை படித்து பார்த்தீர்களானால் அவருடைய மனைவிகள் எத்தனை? 2, 4, 10, 1000, 10,000, 16,108 மனைவிகள். ஆகவே கிருஷ்ணாவுக்கு 16,108 மனைவிகள் இருக்க முடியும் என்றால் ஏன் முஸ்லிம்களுக்கு 4 மனைவிகள் இருக்க முடியாது? அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இந்திய தண்டனை தொகுப்பு சட்டத்தில் 1954 இந்துக்களின் திருமண சட்டம் இயற்றப்பட்டது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால், இந்து ஆண் ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் என்பதாகும். ஆகவே இது இந்திய தண்டனை தொகுப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயமே தவிர இந்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் அல்ல. எனவே இந்திய தண்டனை தொகுப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம்தான் ஒரு இந்து ஆண் ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் என்பதாகும்.